நடா, போன பண்ணி வர சொல்லிட்டு டல்லா உட்கார்ந்திருக்கீங்க. எல்லாம் நம்ம சத்தியாவசியமா தானே? சத்தியாவசியமா? அதான் முடிஞ்சு போன கதையாச்சே, சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. என்னடா இவ்வளவு சாதனமா சொல்ற? சத்யாவுக்கு தூக்கு தண்ண டேட் அறிவிச்சிட்டாங்கடா. அது அவன் தலையெழுத்துறா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நமக்கு அவ எதிரான அவன் தண்ணி அடிச்சா, நமக்கு எதிரான அந்த பொண்ணுங்கிட்ட போய் பேசினா. டேய், அவனுக்கு அறிவு இல்ல, அவனுக்கு எங்கடா போச்சு புத்தி? டேய், கோர்ட்ல நாம எல்லாரும் தான் காரணம்னு சொல்லியிருந்தானா? நம்ம சத்யாவுக்கு தூக்கு தண்ண கிடைச்சிருக்காதுல்ல? அவனுக்கு கிடைச்சிருக்காதுரா, ஆனா நம்ம மூணு பேர் கிடைச்சிருக்கல. இப்ப என்னடா சொல்ல வரீங்க ரெண்டு பேரும்? ஏய் நாகு, நாம செஞ்ச தப்பெல்லாம் போலீஸ்ல ஒத்துக்கலாம்டா, அவனுக்கு தண்டனை கம்மியாகும்டா. அது மட்டும் இல்லடா, அவனோட அம்மாவும் தங்கச்சியும் பார்க்கும்போது என்னால முடியலடா. டேய், பாதி ராத்துல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. சத்யா என்ன விட்டுட்டீங்களேன்னு சொல்ற மாதிரி இருக்குடா. டேய், வேணாடா, போலீஸ் கிட்ட போயிடலாம்டா. வாடா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒத்துக்கலாம்டா. டேய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மாதிரி தான் நான் சொல்றத கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. சத்யா, சத்யா, நிரபராதி. அவன் என்ன தப்பு பண்ணல, தப்பு பண்ணதெல்லாம் நான்தான். நீங்க தண்டனை கொடுக்கறதுக்கு முன்ன கடவுளே பார்த்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு அவன் மட்டும் இல்லை சார், நாங்களும் சேர்ந்துதான் அந்த தப்பை பண்ணோம். ஆமா சார, அன்னைக்கு உடனே அவங்க எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக தான் சத்யாவை அனுப்பி வச்சேன். ஆனா சத்யாவை அந்த பொண்ணுங்க தண்ணியில தள்ளி விட்ட உடனே அதை தாங்க முடியாது. நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணுக்கு பின்னால போனோம். அந்த பொண்ணுங்களை பயமுறுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் போனோம். ஆனால் அவங்க எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சப்போ அறியாமலே அவங்களை ஒவ்வொருத்தரையா தண்ணியில தள்ளி விட ஆரம்பிச்சோம். போதையில இருந்ததால அவங்கள கடல்ல மூழ்கிற அளவுக்கு தள்ளி விட்டுட்டோம். அப்புறம் தான் புரிஞ்சது, ஆனா கொலை பண்ணணும்னு நினைச்சு நாங்க அவங்க கிட்ட போகல. எங்களாலதான் இந்த தப்பு நடந்தது இன்ஸ்பெக்டர். ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த நாலு பொண்ணுங்களும் கொன்னது நாங்க தான். சத்யா, சத்யா, நிரபராதி இன்ஸ்பெக்டர், சத்யாவை காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர், சத்யாவை காப்பாத்து.